வணக்கம். சினிமா பேசுவோம் நண்பா. தமிழ் சினிமாவில் எவ்வளோ டைரக்டர்ஸ் வந்துட்டு போயிருக்கிறாங்க, பட் ஒரு சில எவர்கிரீன் டைரக்டர்ஸ், அதாவது இவங்க டைரக்ட் பண்ண படங்களெல்லாம் எப்போ பார்த்தாலும் நமக்கு சலிப்பை ஏற்படாது. அபவ் ஆல், இந்த மாதிரி எவர்கிரீன் டைரக்டர்ஸ் பண்ண மூவிஸ் தான் நம்மளுக்கெல்லாம் பார்க்கப்போ நாமளும் ஒரு டைரக்டர் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு ஆசையை நம்மளுக்கு வரும். ஸோ அப்படி தமிழ் சினிமாவில் எவர்கிரீன் டைரக்டர்ஸாக யார் யார் இருக்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிற டைரக்டர் பார்த்திங்கன்னா, லவ் ஜானர் படங்கள்லாம் எப்படி அழகாக சொல்ல முடியும்னு இவரோட படங்கள்லாம் மிக சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். எஸ், கௌதம் வாசுதேவ் மேனன் தான் சொல்ல போகிறோம். ஸ்டோரியை ஜஸ்ட் நரேஷன்லேயே அழகாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான் இவருடைய தனித்தவன்னே சொல்லலாம். ஹீரோவும் தாண்டி ஹீரோயினுக்கும் எப்படி அழகாக காமிக்கணும், ஒரு கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி எப்படி வைக்கணும்னு அந்த ஈராவை ஃபஸ்ட் ஆரம்பித்ததே ஜீவன் சார் தான். படத்தோட டோன், கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுற காஸ்டியூம்ஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப ரிச்சாகவே இருக்கும். எந்த அளவுக்கு ரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஜீவா நீதான் என் பொண்ணு சொன்ன ஆடியோ லான்ச்சில் ஜீவன் சாரை தேங்க் பண்ணியிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவன் சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், என்ன வைன் ஷாப்லேருந்து காஃபி ஷாப் மாற்றிட்டாங்க ஜீவன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னு பார்த்தோன்னா, ஆக்டர் ஜீவா வந்துட்டு சிவா மனசு சக்தி படத்துக்கு அப்புறமா ஒரு கோட்ரி சொல்ல இந்த டைலாக் வந்து ஜீவாவோட ஃபேன்ஸுக்கும் அந்த டைமில் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். எங்கே போனாலும் இந்த டைலாக்கை பேச சொல்லி ஜீவா பாடப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு ரக்கட் பாய், ஒரு ஆல்கோலிக் பாயை ஒரு சாக்லேட் பாயை மாற்றக்கூடிய ஒரு டேலண்ட் வந்துட்டு நம்ம ஜீவன் சாருக்கு இருந்திருக்குது. இவர்கிட்ட நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஒரு ஆக்டருக்கு இருக்கிற ஒரு ஆக்டருக்கும் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜையை புரட்டி போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான அவதார் அந்த ஆக்டரை கொண்டாட வைப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, காக்கா காக்கில் சூர்யாவோட கேரக்டர் ஆகலாம், என்ன இருந்தாலும் அஜித்தோட கேரக்டர் ஆகலாம், வார்ண மேடமில் சூர்யாவோட கேரக்டர் ஆகலாம், இன்னும் அதே நேரத்தில் நீதானி பொண்ண சொன்னமில் ஜீவோட கேரக்டர் ஆகலாம். ஹீரோக்கு மட்டும் இல்லை, வில்லனுக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை கொடுப்பார். என்னை அறிந்தாலில் அருண் விஜய்க்கு இருக்கிற ஒரு மேசிவ் கம்பேக் வந்துட்டு இதற்கு வந்திருக்கே வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அதுவும் ஒரு ஹீரோ வந்துட்டு வில்லனை அந்தளவுக்கு ஒரு கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இதற்கே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏகே ஃபேன்ஸ்க்கே அஜித் அருண் விஜய் அவ்வளோ பிடிச்சி போச்சுன்னு சொல்லணும். மோரோவர், ஜிவிஎம்மோட படங்களில் ஒரு எவர்கிரீன் படமாக மட்டும் இல்லாமல் ஒரு எவர்கிரீன் பாடலாக கூட அவங்க படத்தில் வைக்குவார்னு சொல்லிட்டோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, காக்க காக்க வாரணமாயிரம், வினய் தாண்டி வருவாயா, என்ன இருந்தால் பாடல்களெல்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம். எப்போ பார்த்தா நம்மளை ரிப்பீட் மூடில் கேட்க வைக்க பாடங்கள் தான் ஜிவிஎம் சார் படங்களாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற இயக்குனர் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர் தான். இவரோட டெபியூ படத்துலேயே ஒரு தமிழ் சினிமா வேறு லெவல் ரீச்சில் கொண்டு போகிறான்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் பீஸா படம் பார்த்தீங்கன்னா, ஹாரருக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் கொடுத்தோன்னு தான் சொல்லணும். அது வரைக்கும் ஹாரர் மூவிஸ்னாலே ஒரு செட் ஆஃப் ஜானர் மட்டும்தான் தமிழ் சினிமா ஓடிட்டுச்சு. பட் அந்த ஸ்டீரியோ டைப்பெல்லாம் ஓடிச்சு அந்த ஹாரரில் எப்படி நம்ம சஸ்பென்ஸ் எடுத்து வரலாம், எப்படி இன்னோவேட்டிவாக யூனிக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்து கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவை வேறு லெவல் ரீச் கொண்டு போகிறது இல்லாமல் தமிழ் சினிமாவே இன்ஃபேக்ட் ஆல் ஓவர் சவுத் இந்தியன் சினிமா திரும்பி பார்க்க வச்சுதான் சொல்லணும். ஏன்னா இந்த பீட்சா படம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லையும் ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. ஹிந்தியில் கூட இந்த படம் வந்துட்டு தீடியில் பண்ணியிருக்காங்க. ஜெகமே தந்திரம், மகான், ஜிகர்தண்டா மாதிரி படங்கள்லாம் ஹாலிவுட் டைரக்டரோட குவின்டின் டாரண்டினோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நிறையவே கொடுப்பாருன்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் இவர் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பண்ணது வந்துட்டு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கம்பேக் மட்டும் இல்லை, கார்த்திக் சுப்ராஜ்க்கு ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு வேறு வேறு செட் ஆஃப் மூவிஸ் பண்ணிக்கிற டைமில் வந்துட்டு ஒரு வேறு மாதிரி ஆக்ஷனில் வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு காமிச்சிருப்பார். இன்ஃபேக்ட் ஏன் இதை ஃபேன் பாய் சம்பவம் நான் சொல்கிறேன்னா, கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஃபேன் எடுத்து நான் சொல்கிறேன். நிறைய இன்டர்நேஷ்னல் மூவிஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி படம் பண்ணதால் இவர் ஐடியாஸ் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான் இவர் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, இவர் வந்துட்டு மெயின் ஆக்டர்ஸ் மாத்திரம், அதாவது ஹீரோ ஹீரோயின் மட்டுமே மெயின் லீடாக வைக்காமல் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கும் ரொம்பவே அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மகானில் வந்துட்டு பாபி சர்மா ஒரு கேரக்டர் ஆகட்டும், பேட்டர் வந்துட்டு சசிகுமார் கேரக்டர் ஆகட்டும், இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கூட ஒரு பிகினிங் அண்ட் எண்டிங் வந்துட்டு ரொம்பவே அழகாகவே காமிப்பார் கார்த்திக் சுப்ராஜ்.
இப்போது கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்துட்டு எடுத்துகிட்ருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ப்ரோமோலையும் நம்ம பார்த்துருப்போம். என்ன மெனக்கெட்டு இந்த படத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரில. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒரு பேன் இண்டியா லெவலில் ரீச் கிடைக்குன்னு சொன்னால் தப்பே இல்லை தான் தோணுது. இவர் வர குவின்டின் டாரண்டினோட ரெஃபரன்ஸ் மாத்திரம் சீன்ஸ் மாத்திரம் இவர் இன்ஸ்பயர் ஆகிறதில்ல. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கில் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம ஜிகர்தண்டா படத்தில் வந்துட்டு அந்த அசால்ட் சேதோட பிஜிஎம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பார், கொடுக்க வச்சுருப்பார் சந்தோஷ் நாராயண்கிட்ட வந்து கார்த்திக் சுப்ராஜ். அண்ட் இப்போ வந்துட்டு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பிஜிஎம் என்ன எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே மெனக்கெடுறாரு கார்த்திக் சுப்ராஜ். இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற டைரக்டர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய இப்போ இருக்க டைரக்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு குரு யாருன்னு அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவரோட பேர் இல்லாமல் இருக்காது. இது நான் அதுதான் மிஸ்டர் பாலு மகேந்திர சார் தான். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு யார் ரொம்ப போல்டான மூவிஸ் எடுக்கிறாங்க, யார் ரொம்ப இன்டென்ஸான மூவிஸ் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வெற்றிமாறன் சார் இல்லை பாலா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பாலு மகேந்திரோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே போல்டாக ஒரு பல மடங்கு அதிகமாகவே போல்டாக இருக்குன்னு சொல்லலாம். இவர் பண்ண படங்கள் பார்த்திங்கன்னா மூன்றாம் பேர் சதி லீலாவதி அப்படியே அடுத்தடுத்த சொல்லிகிட்டே போகலாம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இவர் தமிழ் மாத்திரம் இல்லை இவர் அதர் லாங்குவேஜஸ் கூட அதிகமாக படம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் கன்னடாவில் கூட படம் பண்ணியிருக்காரு. கமல் சார் மற்றும் மோகன் சார் வச்சு கோகிலா அப்படிங்கிற படம் வந்துட்டு கன்னடாவில் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் மோகன் சாருக்கும் அத்தான் ஒரு டெபியூ படம்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் தெரியுமான்னு தெரியல, இவர் வீடு அப்படின்னு ஒரு படம் பண்ணார். இந்த படம் வந்துட்டு பாலு மகேந்திரன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட் படம்னு சொல்லலாம். படம் நேஷனலோட வின் பண்ண ஒரு படம்னே சொல்லலாம். இவரோட தனித்துவனே பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக் சினிமா, அதாவது சினிமாவை தாண்டி எப்படி ரியலாக அட் த சேம் டைம் எப்படி ஒரு ஜென்யூனிட்டியை எப்படி அழகாக கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு பாலு மகேந்திரன் அந்த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இவர் படத்தில் ரொம்பவே குறைவான கேரக்டர்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மூன்றாம் பேரில் கமல் அண்ட் ஸ்ரீதேவி தான் ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் ப்ராமினெண்ட்டான கேரக்டர்ஸாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்டோரி, ஒரு கான்ஃப்ளிக், ஒரு ட்ராமா, ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ரொம்பவே கேரக்டர்ஸ் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபியூ கேரக்டர்ஸ் வச்சு படத்தை அழகாக டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸில் பாலு மகேந்திரா ஒருத்தர். பாலு மகேந்திரா நல்ல டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபரும் கூட. இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய டைரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இவர் எங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார், அமீர் சார், வெற்றிமாறன் சார் அப்படி இப்படி அடுத்தடுத்த சொல்லிட்டே போகலாம். ஈவன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் கூட இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். கேவி ஆனந்த் சார், சந்தோஷ் சிவன் சார் அப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ இப்படி பெரிய பெரிய கிரேட்ஸ்க்கெல்லாம் கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பாலு மகேந்திரா கண்டிப்பாக ஒரு எவர்கிரீன் டைரக்டர்னு சொன்னால் தப்பே இல்லை. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஒரு ஃபியூ டைரக்டர்ஸை நம்ம பார்த்தோம், யார் எவர்கிரீன் டைரக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் அப்படின்னு. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். இந்த எவர்கிரீன் டைரக்டர்ஸ் உங்களுக்கு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,